இப்போ கிராஸ்ஃபிட்னா இட் இஸ் நாட் ஓன்லி ஃபிளிப்பிங் டயர்ஸ் அண்ட் ஹேமர் வச்சு அடிக்கிறது அண்ட் ஆல்சோ டூயிங் ரோப்ஸ் இஸ் நாட் இப்போ இந்த கிராஸ்ஃபிட்னு ஒன்று புதுசாக பிகாஸ் ட்ரைனர்ஸ் நாங்கள் ஏன் சிரிக்கணும்னா எங்களுக்கு தெரியும், ட்ரைனர் சர்க்கிளில் தெரியும், இந்த பேரை கேட்டாலும் நாங்கள் சிரிச்சிடும். ஏன்னா கரெக்டான அதுக்கிட்டான ட்ரைனிங் மெத்தடு இதுதான்ப்பா கிராஸ்ஃபிட்னு ஒத்துக்கிற மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க. எடுத்தோன்னா பர்பி கடலை மிட்டாய் என்னதான் அவங்களாம் கொடுக்க வேண்டியது. அதனால் அந்த சின்ஸ் ஷீ நோஸ் வெரி வெல் அபவுட் ஃபங்க்ஷனல் ஃபிட்னஸ், ஐ நோ ஃபங்க்ஷனல் ஃபிட்னஸ்னாலுமே ஐ எம் த ஹோஸ்ட் ஹியர். ஸோ சின்ஸ் ஷீ இஸ் த கோச், அதனால் அவங்க வாயிலாக அதை கேட்கலாம். ஆமாம், அதனால் அதுக்கு கோச் ஷீபா நல்ல ரைமிங்காக இருக்குது, அதனால் கிரீடு கோச் ஷீபா அப்படின்னு நல்லா இருக்குது. ஸோ அதனால் ஷீபா வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு இந்த ஹவு தே கேன் லைக் பர்டிகுலர் ரீச் அவுட் டு பீப்புள் லைக் இதுதான் கிராஸ்ஃபிட், இது ஏன் பண்ணணும் புரிஞ்சுக்க. ஃபங்க்ஷனல் ஃபிட்னஸ்ன்றது ஜென்ரலாக நினச்சிக்கிறாங்க, வெறும் நான் அந்த இது பண்ணால் போதும், ஒரு பர்பி மவுண்டன் கிளைம் பண்ணால் போதும், அதான் ஃபங்க்ஷனல் இல்லாமல் அது என்னன்றதை ஒரு ஷார்ட்டாக கிறிஸ்பாக வியூவர்ஸ்க்கு அண்டர்ஸ்டாண்டாக சொல்லியிருக்கீங்க. ஸோ கிராஸ்ஃபிட் வந்து இட்ஸ் பர்டிகுலர் மெத்தடாலஜி ஆஃப் ட்ரைனிங் பேசிக்லி. அதில் வந்து யூ வில் ஹேவ் வெயிட் லிஃப்டிங், யூ வில் ஹேவ் ஜிம்னாஸ்டிக்ஸ் அண்ட் யூ வில் ஹேவ் கண்டிஷனிங். இதுதான் கிராஸ்ஃபிட். ஸோ ஐ ஹவ் டன் கிராஸ்ஃபிட் லெவல் டூ வரைக்கும். ஓகே, இவன் தான் நாட் அ வெரி பிக் திங், ஹவ் டன் கிராஸ்ஃபிட் லெவல் டூ வரைக்கும். ஸோ எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரே ஒர்க் அவுட்டாக கிராஸ்ஃபிட் வை பீப்புள் திங் இட்ஸ் வெரி இன்டென்சஸ் பிகாஸ் வி வாட்ச் தி ஆத்லீட்ஸ் பெர்ஃபார்ம். பட் அதே ஒர்க் அவுட்டை ஸ்கேல் பண்ணி யார் வேணால் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆனால் இப்போ கிராஸ்ஃபிட்னா இட் இஸ் நாட் ஓன்லி ஃபிளிப்பிங் டயர்ஸ் அண்ட் ஹேமர் வச்சு அடிக்கிறது அண்ட் ஆல்சோ டூயிங் ரோப்ஸ் இஸ் நாட் கிராஸ்ஃபிட் பேசிக்லி. So CrossFit moves, there are so many other things. They incorporate so much of weightlifting into it. நீங்க பாத்தீங்கனா வெறும் pull-ups, you have keeping pull-ups, you have muscle ups. They incorporate all that in there. அதெல்லாம் வந்து skill நீங்க நிறைய படிக்கணும். அதே மாதிரி handstand push-ups இருக்கு, handstand walk இருக்கு. அதே மாதிரி clean and jerk snatch எல்லாமே பண்ணலாம். அதுக்கான training strengthening பண்ணனும். Exactly. So if you're focusing only on that, நீங்க athlete level prepare பண்ணனும், அது ஒண்ணு இருக்கு. I can do plainly with the same அதே workout dumbbell லியும் நான் பண்ணலாம். CrossFit-ன்றது இட்ஸ் நாட் பிளேன்லி ஜஸ்ட் டூயிங் பர்பீஸ். வெறும் இன்ஸ்டாகிராம் 15 செகண்ட்ஸ்க்காக மட்டும் பண்ணக்கூடாது. டெஃபினெட்லி நாட். அதே மாதிரி CrossFit சும்மா வந்து அண்டர்ஸ்டாண்டிங் CrossFit இஸ் நாட் லைக் எனி ஜிம் ஆர் எவ்ரி அதர் ஜிம் கேனாட் கால் தெம்செல்ஸ் CrossFit. நான் CrossFit லெவல் 2 படிச்சதுனால நான் வந்து CrossFit-னா என்னால வந்து ஐ கேனாட் அட்வர்டைஸ். கரெக்ட். ஐ அம் எ CrossFit லெவல் 2 ட்ரெய்னர், தட்ஸ் ஆல். பட் ஐ கேனாட் கால் மை செல்ஃப் எக்ஸ்பர்ட் ஆர் மாஸ்டர். ஐ அம் நாட் அலோட் டு. Actually, it's per the rules, sir. I can't put level CrossFit 4 in my listing. So you can't use CrossFit just like that. I am the CrossFit trainer, na enna level mudichiruke abindrada neenga dharanam kekku. Adu puriyama panna mudiyadhu because CrossFit is not just simply doing this. Neenga vandu oru program eduthina CrossFit liye vandu neenga scale pandradhukku you need to have an understanding. அவங்க ஒரு ப்ரோக்ராம் கொடுக்குறாங்கன்னா அந்த ப்ரோக்ராமில் ஆர்எக்ஸ் வெர்ஷன் கொடுப்பாங்க, ஸ்கேல்டு வெர்ஷனும் கொடுப்பாங்க. அதை நீங்கள் வந்து இன்னும் கம்மியாக ஸ்கேல் பண்ணணும்னா அது யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு ப்ரோக்ராம் அண்ட் ஸ்கேல். அது ஒரு ட்ரெயினர் தெரியணும்ல, இது கொடுத்தா போகணும், இவனுக்கு இவ்வளோ தாங்கணும் அது தெரியணும். அண்ட் நம்மளும் இண்டிவிஜுவலாக போயிட்டு நெட்லேயோ இல்லை ரொம்ப ஆன்லைனில் பார்த்துட்டு நீங்கள் ஒன்றே பண்ணிங்கன்னா நீங்கள் ட்ரெயினர்கிட்ட போக மாட்டீங்க, ஃபிசியோ கிட்ட போவீங்க, புத்தூர் கட்டுக்கு போவீங்க. ஸோ அங்கெல்லாம் போகணும்னா ஷீவா சொன்ன மாதிரி கரெக்டாக இவ்வளோதானு சொல்லிட்டு ட்ரெயினர் கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்களும் அவங்க ட்ரெயினர் யார், அவங்க என்ன என்ன படிச்சிருக்காங்கன்றது யூ ஹேவ் டு அனலைஸ் பிஃபோர் யூ டு சம்திங். நீங்களுமே வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு யூ கே நாட் சே, எனக்குமே எல்லாம் தெரியாது. யூ ஆல் ஹேவ் டு லேர்ன் டில் வி டை. ஸோ டோ ப்ளீஸ் டோன்ட் பி யுவர் ஓன் கோச். எக்ஸாக்ட்லி. வெல் வெல் சென்ட் வெல் சென்ட். தேங்க்யூ. ட்ரைனிங் மெத்தட்ஸ்லாம் வேறு பேசியிருந்தோம், அந்த கிராஸ்ஃபிட் எல்லாம் பேசியிருந்தோம். பட் ரீசெண்ட் டைம்ஸில் வியூவர்ஸ் வந்து வியூவர்ஸ் நான் சொல்லும் போது எனக்கு ரொம்ப அபிசயமாக இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு ட்ரெயினராக இந்த ஆதங்கத்தை நாங்களாம் பதிவு செய்யணுன்றதுனால நிறைய வாட்டி நிறைய ட்ரெயினர்ஸ்கிட்ட நானும் கேட்டுட்டு இருக்கேன். அது வந்து ஏன்னா டு மேக் பீப்புள் அவேர், லைக் மெயினாக ஃபிட்னஸ்க்கு அவேர்னஸ் இருக்கணும்ல, அது போக அவேர்னஸ் ஃபிட்னஸ் மட்டும் இல்லை ஃபிட்னஸ் ட்ரெயினர்ஸ்கிட்டையும் அவேர்னஸ் இருக்குன்றதுனால இந்த கொரோனா டைமில் ஆகும்னா கொரோனா கோச்சஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க. ஐ எம் த மேனேஜர், ஐ எம் த ட்ரெயினர் சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம்னாலே பேர்பாடில் வந்து சிட் ஆஃப்ஸ் பர்பி எடுத்துகிட்டு காம் காம் ஃபார் ஆன்லைன் அப்படின்றாங்க கோச்சிங். ஸோ அவங்களாம் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இல்லை ஒரு கோச்சாக நீங்கள் ஆன்லைனில் எப்படி பண்ணுவீங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் சொல்லுங்களேன். இட்ஸ் ட்ரூ நீங்க சொல்றது. ஆக்சுவலி கொரோனால வந்து இப்போ எவ்ரி செகண்ட் பர்சன் இஸ் ஃபிட்னஸ் ட்ரெய்னர், யார் கேட்டாலும் நாங்கள் வந்து ஜூம் கிளாஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி ஐ டோன்ட் நோ வாட் டு சே பிகாஸ் இட்ஸ் ஐ டோன் இட்ஸ் அ குட் ஆர் பேட் ட்ரெண்ட் பிகாஸ் எல்லாரும் ஒர்க் அவுட்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்கு. ஸோ அவங்க சும்மா போய் எடுத்து டேக் ஐம் நாட் ஷுர் ஹவு ஃபோக்கஸ் தே ஆர் வித் ஃபார்ம். Correct. And such. Also, people talk a lot about form, Then what is the point of a person studying and focusing on that?
அண்ட் பர்சன் தட் மீன்ஸ் இஸ் லைக் ஒருத்தவங்க வந்து எம்பிபிஎஸ்க்கு படித்து டாக்டர் ஆகி மெடிசன்ஸ் கொடுக்குறது. நான் வெப்எம்டியில் பார்த்து நானும் மெடிசன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ வி டோன்ட் நோ, இட்ஸ் அ குட் அண்ட் பேட்டர். அண்ட் ஐ லாட் பீப்புள் பிங் மீ அண்ட் சே எனக்கு போர் அடிக்குது நான் ஃபிட்னஸ் படிக்கலான் இருக்கேன் அப்படின்னு பிங் பண்ணுறேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தெரியும் அப்படின்னா அது பண்ண மாட்டாங்க. நீங்கள் என்ன படிச்சீங்க அப்படின்னு கேட்பாங்க. சும்மா படிச்சா மட்டும் வராது, வி ஆர் ஹேவிங் லைக் மோர் தென் அ டிகேட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். டிஃப்ரெண்ட் கிளைண்ட்ஸ் நாங்கள் பார்த்துருக்கோம், நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் படித்து நாங்கள் அதை அப்ளை பண்ணி செல்ஃப் அப்ளை பண்ணி இதுக்கப்பு இல்லை. அப்புறம் கஸ்டமைஸாக தென் ஒன்லி ஒரு நல்ல ட்ரைனர் தான் கஸ்டமைஸாக ஐ கேன் கிவ் யூ உனக்கு இந்த பிரச்சனை இருக்கா நீ இது பண்ணாத. விக்கினாலும் சரி நானாலும் சரி நீங்கள் லெவல் சே நாங்கள் சர்டிஃபிகேட் முடிச்சிட்டோம் அதோட முடிஞ்சிருச்சு கிடையாது. நீங்கள் படிச்சுட்டே இருக்கணும், நிறைய பேர்கிட்ட கொலாபரேட் பண்ணுவோம். விக்கியெல்லாம் இப்போ யூஎஸ்லலாம் போய் படிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ ஹீ இஸ் ஸோ ஹம்பிள் டிஸ்பைட் டூயிங் ஆல் தேட். ஸோ இப்போ இருக்கவங்க சும்மா வந்து ஏதோ ஒரு பண்ணிட்டு நீங்கள் தே வில் புட் ஃப்ராக் ஜாம் அண்ட் பர்ன் மீ டுகெதர் வச்சு இதை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு முதுகு உடஞ்சிரும். அவங்க பார்க்க சிஸ்லிங்காக இருக்காங்கன்றது தட் டஸ் நாட் மேக் தம் அ கோச் பேசிக்லி. Correct. Maybe there are people who are also credible. The credibility need to check pannu. நிறைய பேர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க பாடி ரெடி பண்ணி அவங்க வந்து சொல்லி கொடுப்பாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. அவங்களுக்கு மேபி நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்க மாட்டாங்க. நல்லா குட்டி குட்டியா ட்ரெஸ் போட்டா நீங்க அவங்கள நம்புறீங்கன்னா தட் இஸ் ஆல்சோ ராங் டு டூ. எஸ்பெஷலி வென் யூ ஆர் பீயிங் எ உமன் ட்ரெண்டர் வந்து அது உங்களுக்கு சொல்றது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து தே ஒன் பிலீவ் லைக் ஜென்ரலாக மென்ஆர் உமன் ஃபிட்னஸ் சேம் தான். பட் அது சேமே உமன் ட்ரெண்டர்ஸ்ன்றது ரொம்ப கம்மியான ட்ரெண்டர்ஸ். அது வெறும் ஜென்யூனாக நேரக்குனே சொன்ன மாதிரி அந்த லாங் டர்மாக சஸ்டைனபிளாக ஃபுல் டைமாக பண்ணுறவங்க வந்து லைக் யூ வெரி லெஸ் பீப்புள் ஆர் தர். அண்ட் பிகாஸ் யூ நோ வெரி வெல், அப்போ தான் உங்களுக்கு இத்தனை கிளைண்ட் வராங்கன்றது தெரியும், அவங்க எக்ஸ்பெக்டேஷன் என்னன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஆனால் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் த சீரியஸ் திங் இல்லை, நம்ம ட்ரெய்னர்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கிளைண்ட்ஸ் பார்த்துருப்பாங்கன்னு நான் சொன்னேன். நிறைய ஃபன் இன்சிடண்ட் நம்ம நிறைய இருந்திருக்கும், சொல்ல முடிந்த கதைகள் சொல்ல முடியாத கதைகள்னு இருக்கும். பட் வியூவர்ஸ்க்கு கொஞ்சம் அந்த ஹாப்பியாக ஏதாவது ஒரு அவங்களுக்கே வராமல் அவங்களுக்கு ஹாப்பி. பட் ஆஸ் யூஷுவல் ட்ரைனர்ஸ்க்கு அது ட்ராஜடி. அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட்டு ஒரு கோச்சாக இருந்து டே அந்த கவுண்ட் பண்ணி அந்த மாதிரி டே கம் பாத்துத்ரா இதில் வெயிட்டே இல்லை அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அவங்களுக்கு? ஆன்லைன் ட்ரைனிங்கில் வந்து கொஞ்சம் காமெடி நடக்கும் தான். ஓ சரி. ஆன்லைன் ட்ரைனிங் இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கும் சரி வியூவர்ஸும் சரி நிறைய இன்புட்ஸும் கொடுத்தீங்க, அந்த ஃபன் இன்சிடென்ட் அதையும் ஷேர் பண்ணிங்க. அண்ட் ஒரு 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 ட்ரெயினராக ஒரு ஒரு பர்ஃபெக்ட் ஒரு கோச் ஒரு மென்டராக எப்படி சொல்லணும் அதை ரொம்ப கிறிஸ்பாக ஆக எங்களுக்காக சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். வியூவர்ஸ்க்கு நீங்கள் லாஸ்ட் ஏதாவது டிப்ஸோ இல்லை ஷார்ட்டாக ஏதாவது மெசேஜோ ஏதாவது சொல்லணும்னா அதையும் சொல்லிடுங்க. மெசேஜ் சொல்லணும்னா இன்ஃபர்மேஷன் ஜாஸ்தியாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு ஃபிட்னஸ் பற்றி நியூட்ரிஷன் பற்றி இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஆமாம். ஆனால் ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், நம்ம எல்லாருமே ட்ரைனர்ஸ் கிடையாது, நம்ம எல்லாருமே டாக்டர்ஸ் கிடையாது. அந்த அந்த ஸ்பெஷலிஸ்ட் கிட்டே போங்க.
உங்களுக்கு பேக் இன்ஜுரியா ஒரு ரீஹாப் ஸ்பெஷலிஸ்ட்டை போங்க. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக பாடி பில்ட் பண்ணுமா அந்த ஸ்பெஷலிஸ்ட்டை போங்க. பிளேன் ஃபிட்னஸ் வேணுமா போங்க. எது பண்ணாலும் நீங்கள் அந்த ட்ரெயினருடைய பேக்ரவுண்ட் கிரெடிபிலிட்டி செக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேணுன்றதை ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க, புரிஞ்சு பண்ணுங்கள். டோன்ட் பீ இன் ஹரி, டோன்ட் டூ திங்ஸ் ஆர் ஸ்டூபிட். பிகாஸ் ஃபிட்னஸ்ன்றது ஐசோலேட்டடாக கிடையாது, அது உங்கள் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நீங்கள் பண்ணுறது தான் உங்கள் லைஃப் லாங்காக உங்களுக்கு இருக்கும். ஸோ யூ நீட் டு பி சீரியஸ் அபவுட் தட் அண்ட் டோன்ட் டூ எனி திங் சில்லி பை டூயிங் சம் வெரி ஃபேட் டயட், டூயிங் சம் வெரி ஃபாலோவிங் சம் வெரி ரேண்டம் பர்சன். எதாக இருந்தாலும் ஒழுங்காக பார்த்து பண்ணுங்கள், பிகாஸ் இட்ஸ் யோர் லைஃப், யோர் பாடி அல்டிமேட்லி. கேட்டுட்டீங்களா? கேட்டுக்கோங்க. இன்னும் அடுத்த எபிசோடில் இருந்து செம சிறப்பாக இதோட நிறைய இன்ஃபர்மேஷன் என்டர்டெயின்மெண்ட் வருவோம். அண்ட் தேங்க்யூ அண்ட் வியூவர்ஸ்க்கு அப்படியே என்டர்டெய்னர் ப்ளீஸ் லைக் அண்ட் ஃபாலோ விக்கி என்டர்டெய்னர். ஹீ இஸ் ரியலி அன் அமேசிங் பர்சன். ஒன்று என்னன்னா, ஹீ நோஸ் வாட் ஹீஸ் டூயிங் அண்ட் ஹீஸ் ஆல்சோ வெரி நாலேஜபிள். பிளஸ் ஹீஸ் காட் இன்ஃபர்மேஷன் அண்ட் நாலேஜ் ஃப்ரம் பீப்புள் ஃப்ரம் வேர்ல்ட் ஓவர். அதனால அவனுடைய அவுட்லுக் டு ஃபிட்னஸ் அண்ட் அவுட்லுக் டு ஹெல்த் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். அவங்க அதனால சும்மா ஜாலியாக பேசுகிறாங்கன்றதால அவங்க கிட்ட கான்டென்ட் இல்லைன்னு இல்லை. இஸ் ரியலி சீரியஸ் அபவுட் வாட் ஈஸ் டூயிங். ஐ நோ ஃபார் வெரி லாங் அண்ட் அவங்க எக்ஸ்பீரியன்ஸும் இட்ஸ் லைக் மோர் தென் அ டெக்கேட். ஸோ பேசிக்லி விக்கி இஸ் அ வெரி ட்ரஸ்ட்வர்தி அண்ட் வெரி கிரெடிபிள் பர்சன். ஸோ நன்றி. ட்ரைனர்ஸ் கோச்சஸ் நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சன் இவங்கெல்லாம் வந்து ப்ரொஜெக்ட் பண்ண ரொம்ப ஆசை. ஸோ அதனால தான் நோன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ஓவர் ஆல்சோ வெரி குட் ட்ரைனர்ஸ் எங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசை. அண்ட் யூ பீங் பார்ட் ஆஃப் மேக் அண்ட் மசில் ஒன் மோர் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வியூவர்ஸ், அடுத்த எபிசோடில் மேபி கிரீட்ல நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன், என்ன நாக் அவுட் பண்ணுற வீடியோலாம் நீங்கள் பார்க்கலாம். ஐ எஸ் ஷீபாவோட ப்ரோக்ராம்லாம் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். அண்ட் ஒன் டே ஐ வில் மீட் யூ ஆல் இன் கிரீட் வித் ஒர்க் அவுட் அட்டையர். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் நான் பேஸ்ட் வந்துடுறேன். ஓகே, பை.